Welcome to my channel. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டீஸ்க்கில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிலிக் பெயிண்டை வச்சு எப்படி சூப்பராக ஈஸியாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இடையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு பெயிண்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு போர்டு, வுட்டன் போர்டு, அந்த போர்டு வந்து எடுத்திருக்கேன். வுட்டன் போர்டு தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், வுட்டன் போர்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், கலர். ஓகே, ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர், ரோஸ் கலர் அண்ட் தி க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் நான் லைட் எனக்கு எடுத்துக்கேன். இது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 20 ரூபா. நான் 10 கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அதனால இதை வந்து எடுத்துக்கிறேன். ரோஸ் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ரோஸ் கலர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ளாட்னு நான் நினைக்கிறேன். 0 சைஸ் இது. ஓகே, 0 சைஸு. இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ரோஸ் கலர் வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். மூடியில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, நான் ரோஸ் கலர் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா வந்து கொஞ்சம் கவனிங்க. ஓகே, மேலே இப்படி வச்சுட்டு மாறி செய்யணும். ஓகே, தென் உங்களுக்கு வந்து தெரியுதா, இது ஒரு பேட்டர்ன். ஓகே, பேட்டர்னாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இது. ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு தடவை செஞ்சீங்கனாலே இது உங்களுக்கு வந்து வந்துடும். நானும் ஸ்டார்டர் ஸ்டேஜ் தான். ஓகே, எனக்குமே வருது பாருங்கள். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு பேட்டர்ன். மொத்தம் நம்ம வந்து 5 பேட்டர்ன் இல்லை 6 பேட்டர்ன் போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியமான ஒரு ஃப்ளவர். ஓகே, வந்து 4வது பேட்டர்ன் வந்து போடுறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேட்டர்ன் வந்து போட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்னா 5வது பேட்டர்ன். ஓகே, 5வது பேட்டர்ன் கொஞ்சம் இதாகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா இருக்கணும், நீட்டமாக வந்து விட்டுறேன். இதில் ஒன்று ஒன்று எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கலாம். மீடியமாக வேணும் அப்படின்னா மீடியம் சைஸில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக வேணும்னா பெருசு, குட்டினா குட்டி. ஓகே, இப்போ வந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டாச்சு இல்லையா. கலர் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு கலர். நம்ம வந்து 3 கலரில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஆரஞ்சு கலர் வந்து எடுத்தாச்சு. அதே மெத்தட் தான். ஓகே, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். புரியுதா ஃப்ரெண்ட்? நீங்கள் நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் 4 பேட்டர்னாக கூட போடலாம். அது வந்து அந்தளவுக்கு நல்லா வருமா அப்படின்னு அது கொஞ்சம் அதுதான். ஓகே, அதனால தான் நம்ம வந்து 5 பேட்டர்னாக வந்து போடுறோம். பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் முடிஞ்சிடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 கலரில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லலை இல்லையா, சாரி. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, கொஞ்சம் ரெட் கலர் வந்து வந்து பெருசாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது சூப்பராக நமக்கு வந்து 3 கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம வந்து கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்னென்னா க்ரீன் கலர். ஓகே, க்ரீன் கலர் எடுத்து நம்ம க்ரீன்ஸ் அந்த பேட்டர்ன் பேட்டர் இல்லையா, அது வந்து போட போகிறோம். நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, க்ரீன் கலர் வந்து இப்போ வந்து கொடுக்கலாம்.
இதோட நைஸ் ப்ளஸ் இல்லை வாங்கணும், அது வந்து வீணாயிடுச்சு, ஐ மீன் இதாக ஆகிடுச்சு, அந்த ஹேர்லாம் இருக்குல்ல ப்ரஷோட ஹேர்லாம் அதெல்லாம் வந்து இஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அது வாட்டர் கலருக்கு கொடுத்த அந்த ஹேரு சாரிக்க ப்ரஷ்ஷு அது காலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வாங்கணும், லாக்டவுன் காலத்தில் எங்கேயுமே போக முடியல இல்லையா, அதனால் எங்கேயுமே வாங்க முடியல. தென் இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா இப்போ லீஃப் வந்து கொடுக்கலாம். லீஃப் உங்களுக்கு போட தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சாதாரண லீஃப் தான், சிறுங்கள் அந்த மாதிரி கூடிய லீஃப் இல்லை. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்களா சார், இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அதுக்கு போகுற மாதிரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி தெரியாத இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். குட்டியா குட்டியா இங்கங்க உங்க மலைச்சிருக்க மாதிரி பாருங்க. கீழே வந்து நான் வந்து கொஞ்சம் குட்டியா அந்த லீவ்ஸ் இது இருக்க மாதிரி போட்டிருக்கேன், அது வந்து கொஞ்சம் வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை காலுக்கு வந்து மறந்துட்டேன். குதிரணும்னா இந்த இடத்துல வந்து மனம் வந்து சரியில்லை இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து தெரியுதா சார். இப்போ பாருங்கள் இது வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. தெரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா நடுவில் உள்ள அந்த டாட் புட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ள அந்த டாட்டு, அதுக்கு நான் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிறேன். சும்மா நல்லா இருக்க மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி பண்ண வேண்டாம், சும்மா இந்த மாதிரி கிட்டத்தட்ட உள்ள மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சார். ரியலியாக நேச்சுரலாக தெரியுதுங்க. தென் அடுத்த ரோஸ்க்கு ரொம்ப பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, இருக்குதுல இந்த புட்டா மாதிரி கொடுத்துட்டு எனக்கு ஆரஞ்சு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டுறான் ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு பாருங்க. பெயிண்டிங் முடிஞ்சாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட்டில் தானே காட்டுறேன். ஆமாம், இது எக்ஸாம் பேடோட பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வீடியோ எடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஈஸியான பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து முடிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.